வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்துலேருந்து ரெண்டு அப்டேட்ஸ் ஒரு அப்டேட் வந்து நேத்து நைட் பன்னெண்டு மணிக்கே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோட் பர்த்டே ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ தளபதி விஜயோடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக கூட கரெக்டாக ஃபிஃப்டி செகண்ட்ஸ்க்கு அந்த கிளிம்ஸ் ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிள் சிங்கிள் ரிலீஸ் ஆக போது செகண்ட் சிங்கிளுமே தளபதி விஜய் தான் பாட்டு பாட்டிருக்காரு தளபதி விஜய் மட்டும் பாடல அவர் கூட பாத்தீங்கன்னா சிங்கர் பவதாரணி அவங்க இப்ப இல்ல இறந்துட்டாங்க ஆனாலுமே ஏஐ மூலியமா அவங்களுடைய வாய்ஸ் இந்த பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த சாங் எப்படி இருக்க போது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் நமக்கு தெரிய வரும் அண்ட் இதை தாண்டி டேரக்டர் வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தளபதி விஜய் வச்சு இந்த கோட் படம் எடுத்துட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் படம் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு ஏற்கனவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தலையை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு தலையை வச்சு இவர் எடுத்த மங்காத்தா படம் வந்து தலையோட ஐம்பதாவது படம் அதே மாதிரி இப்போ தளபதி விஜய் வச்சு வெங்கட் பிரபு எடுத்துட்டு இருக்கிற இந்த கோட் படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோடைய ஐம்பதாவது வயசுல ரிலீஸ் ஆக போற படம் மங்காத்தா ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அதே மாதிரி கோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சர்ப்ரைசஸும் கோட்ல வந்து இருக்கு ஸோ மங்காத்தா எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமா அமைஞ்சிருந்ததோ அதே மாதிரி தளபதி விஜய்க்கு இந்த கோட் படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமா அமையணும் வெங்கட் பிரபு என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் நேற்று ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் பாக்கும்போது இந்த கிளிம்ஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ரஷ்யா ஷெடியூல தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் அதை தான் வந்து போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க ரெண்டு விஜயும் ஒரே பைக்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டப்படுது ஓல்டு கெட்டப்ல இருக்கக்கூடிய விஜய் அவர் தான் பைக் ஓட்டுறாரு அவருக்கு பின்னாடி யங் விஜய் வந்து உட்காந்துருக்காரு இவங்கள ஒரு குரூப் வந்து சேஸ் பண்றாங்க எதனால இந்த குரூப் இவங்கள சேஸ் பண்றாங்க அப்படிங்கறது படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த பைக் சீக்வன்ஸ்ல இருந்து ஏற்கனவே ஒரு போஸ்டர் கோட் மூவி டீம் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பைக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் படத்தில் இருக்க போது நினைக்கிறேன் இந்த கிளிம்ஸ் வீடியோல ரெண்டு இவங்க ரிவீல் பண்ண அந்த ஒரு ஷாட் அந்த பைக் நீங்கள் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்கார்ந்து அந்த யங்கர் விஜய் அவருடைய ஃபேஸ் வந்து சிஜி தான் பட் இந்த கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிஜி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியுமே இருந்தது ஆனால் கண்டிப்பாக இது ஃபைனல் வேர்ஷன் கிடையாது ஏன்னா இன்னும் சிஜி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியல அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு குவாலிட்டி இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக படத்தில் பார்க்கும் இதே ஷார்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் பெட்டரான சிஜி ஒர்க்கை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கோட் படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது ஏன்னா மூவி டீம் அஃபிஷியலாக இதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு டேரக்டாக அவங்க எங்கேயுமே வந்து சொல்லலை இன்டெரக்டாக ஒரு சில ஹிண்ட் அண்ட் க்ளூஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க இப்போ இந்த கிளிம்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு சி தி அன்சீன் இட்ஸ் டைம் டு ஹியர் தி அன்ஹியர்ட் இட்ஸ் டைம் டு நோ தி அன்னோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த படத்தோட டைட்டிலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ மேபி டைமை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம்னா டைம் ட்ராவல் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வெங்கட் பிரபு மாநாடு வந்து டைம் லூப் பேஸ் பண்ண ஒரு படமாக எடுத்திருந்தார் மேபி இந்த கோட் வந்து டைம் ட்ராவலாக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே கிளிம்ஸில் ஒரு ஷார்ட் ஒன்று காட்டப்படுது ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு கதாபாத்திரம் ஒன்று நின்றுட்ருக்கு இதை பார்க்கும்போது தளபதி விஜய் மாதிரி தான் தெரியுது ஒன்று அவராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் கூட இருக்கலாம் அண்ட் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் நிறையா மானிட்டர் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் ஒவ்வொரு விஷயம் வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு கரெக்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெஷின் ஒன்று இருக்குது அந்த மெஷின் என்ன மெஷின் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேபி க்ளோனிங் பண்ணுற ஒரு மெஷின் மாதிரி காட்டுறாங்களா இல்ல அதுதான் டைம் டிராவல் பண்ணக்கூடிய மெஷினா போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்ல இது ரெண்டுமே இல்லாம வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்களா வந்து தெரியல சோ அந்த ரூம்ல நிறைய மானிட்டர் ஸ்கிரீன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா பீக் ஆஃப் லவன் பில்லியன் பை டூ தௌசண்ட் அப்படிங்கற மாதிரி போட்டிருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கதை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா அத அப்படி எடுத்துக்க முடியாது பீக் ஆஃப் லெவன் பில்லியன் பை டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல லெவன் பில்லியனா உயர்ந்துரும் அப்படின்னு சொல்ற விதமா தான் இருக்கு என்ன உயர்ந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இவங்க ஹியூமன் பாப்புலேஷனை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் யுனைடட் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஹியூமன் பாப்புலேஷன் வந்து பத்து பில்லியனா வந்து உயர்ந்துடும் ரெண்டாயிரத்தி நூறுல ஹியூமன் பாப்புலேஷன் வந்து லெவன் பாயிண்ட் டூ பில்லியனா உயர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சொன்னாங்க மேபி இந்த படத்துலயுமே அதை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயே லெவன் பில்லியன் வந்துடும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு மேபி ஹியூமன் பாப்புலேஷனுடைய இன்க்ரீஸை வந்து தடுக்கிற விதமா ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி இந்த படத்துல காட்டப்படலாம் மேபி அதை வில்லன் கேங் பண்ற மாதிரி இருந்து அதை ஹீரோ தடுக்கிற மாதிரி இருக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கெஸ்ட் மட்டும்தான் படத்தோடைய ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த படத்தை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிம்ஸோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ தளபதி விஜய் வந்து கார் ஓட்டுற மாதிரி ரோட்ல வந்து ஒரு பைக் நிப்பாட்டி இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபயர்ல இருந்து அவர் வெளியில் வர மாதிரி அதுக்கப்புறம் அவருடைய போட்டோவை வந்து டார்கெட்டாக வச்சு பிராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்டப்படுது யார் வந்து விஜய டார்கெட்டா வைக்கிறா இந்த படத்துல அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை விஜய் விசஸ் விஜயா இருக்க போதா இல்லை வேற ஒரு கதாபாத்திரம் வந்து இவரை டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த படத்தை பத்தி ஒரு ரூமர் ஒன்று இருக்கு இப்ப வரைக்கும் ரெண்டு விஜய வந்து காமிச்சிட்டாங்க பட் இவங்க ரெண்டு பேரை தாண்டி மூணாவதா ஒரு விஜய் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல பட் ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் சோ இந்த கோட் கிளிம்ஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த கிளிம்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க